தமிழ் வாழ்வாடுகள் இன்றைக்கி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையாக ஒரு 35 லிருந்து 40 லட்சம் பேசும். இந்த நாட்டினுடைய மொழி ஜாதி பார்க்கும் மொழி, குறிப்பிட்ட வரிதோ கட்டணங்கிற மாதிரியான சூழலெல்லாம் உருவாகிறது. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பழ.பாஸ்கரன் சிவாச்சாரியார் அவர்கள். சிவாச்சாரியார் மட்டுமின்றி பேச்சாளர், ஆசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மை வாய்ந்தவர். சார் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதனுடைய சார் நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தொடர்ந்து நீங்க தமிழ் வழி திருமணங்கள் நடத்தி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் தமிழ் முறை திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? இந்த கேள்வியிலே ஒரு தொலைநோக்கு சிந்தனை வெளிப்படுகிறது. காலம் மாறுகிற போது எல்லாம் மாறும். ஒரு காலத்தில் வந்து சமஸ்கிருதம் பெரிதாக உயர்ந்த மொழியாக பேசப்பட்டது. இன்றைக்கு தமிழினுடைய தேவை, மொழியினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு தமிழ் வழி, தமிழ் மொழி என்பது இன்றைக்கு புகுத்தப்படுகிறது. அது வந்து இன்றைக்கு வரவேற்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தெரியாத மொழியில், தெரியாத பாஷையில் பேசுவதை காட்டிலும் நம்முடைய மொழியில், நம்முடைய தாய்மொழியில் நம்முடைய வழிபாடுகள் செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரலாறு ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் வந்து தமிழ் மொழி வழிபாட்டை வந்து இன்றைக்கி ஊக்குவித்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. எங்களுக்கும் ஒரு மன ஆத்ம திருப்தி ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நல்லா ஒரு நன்மையை செய்திருக்கிறோம் என்ற உணர்வு ஆத்மார்த்தமாக கிடைத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி எல்லா இடங்களும் தமிழ் மொழி வழிபாட்டை நாங்கள் வந்து ஊக்குவித்து வருகிறோம். நீங்கள் ஒரு குயவர் குடியை சேர்ந்தவங்க, குயவர் சங்கத்திலையும் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். குயவராக இருந்து எப்படி ஒரு சிவாச்சாரியார் ஆனீங்க? அதுக்கான வழிமுறை எப்படி இருந்தது? இது இன்னார் தான் சிவாச்சாரி ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. இது வந்து மரபு. யார் வேண்டுமானாலும் வேதம் படித்து நம்ம சிவாச்சாரியர் ஆகலாம், ஆக முடியும் என்பதற்கான எல்லா தன்மைகளும் இருக்கிறது. நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் வேதம் படித்து, சமஸ்கிருதம் படித்து நீ அதற்கான தகுதிகளை முழுமையாக பெற்றுவிட்டால் சிவாச்சாரியர் ஆகிவிடலாம். இன்றைக்கு எல்லோருமே அதற்கான மரபு முறைகள் இருக்குது. அந்த வகையில் எங்களுடைய மரபு குளமரபு அடிப்படையில் எங்களுக்கும் வந்து வேதங்கள், புராணங்கள், ஆகமங்கள்லாம் உண்டு. ஆனால் அடிப்படையில் பார்க்க போனால் எங்கள் ஆலயங்களில் அதற்கான தொடர்புலாம் கிடையாது. மற்றவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம், வேதம் கற்றுக்கொண்டோம், புராணம் கற்றுக்கொண்டோம், இலக்கியங்கள் கற்றுக்கொண்டோம். இப்போ என்ன, எங்கள் காளி கருப்பனுக்கென்று எந்த விதமான வேதங்களும் கிடையாது, ஆகங்களும் கிடையாது, புராணங்களும் என்பது கிடையாது. மற்றவர்களை பார்த்து வந்தது அந்த அடிப்படை தான். அதனால் எங்களுடைய அடிப்படை என்பது குயவர் என்பது மண்பானை வணையக்கூடிய, மண்பானை செய்யக்கூடிய, இறைவனுடைய தெய்வங்களை மண்ணால் வடிக்கக்கூடிய, குதிரை செய்யக்கூடிய ஒரு குல மரபு. அந்த மரபிலிருந்து நாங்கள் பூஜை செய்யக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இனம் இந்த குயவர் சங்கம். அப்படி எதுக்குன்னா, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழடியில் வந்து நமக்கு மட்பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் குயவர் சங்கத்தை தோற்றுவித்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் குயவர் சங்கம் தோற்றுவித்திருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அடையாளத்தை, பாரம்பரிய அடையாளத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் குயவர் சங்கத்தை தோற்றுவித்து பரப்புரை செய்து வருகிறோம். வேறு எந்த விதமான உயர்ந்த நோக்கங்களும் கிடையாது. நாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதுமல்ல. எனவே குயவர் சங்கம் என்பது ஒரு குடி சார்ந்த சங்கம். மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை பேசுவது, அதாவது குயவர் குடி சார்ந்த அடிப்படை பிரச்சனையை பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். வேறு எந்த விதமான நோக்கங்கள், அரசியல் நோக்கங்கள்லாம் கிடையாது. அந்த சங்கத்துக்கு பரப்புரை சார்ந்த சங்கம், மக்களுக்கு நன்மைகளை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் தான். இவங்க தான் சிவாச்சாரியர் ஆகணும் அப்படிங்கிற விதத்தில் அந்த கேள்வியை கேட்கல. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, முதல் முறையாக வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் வழி வழியாக வந்து உங்கள் குடும்பத்தில் சிவாச்சாரியர் இருக்காங்களா, இல்லைனா நீங்கள் தான் முதல் வழி முறையாக? இல்லை, இப்போ நான் வந்து இப்போ எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் சிவாச்சாரியார். ஒரு ஆர்வத்தின் பேரில், விருப்பத்தின் பேரில் கற்றுக்கொண்டு வேதங்களை, ஆகாமங்களை கற்றுக்கொண்டு இன்றைக்கு சிவாச்சாரியாக இருக்கிறோம். சிவாச்சாரியர் ஆனாலும் நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று சொன்னால், தமிழ் வழிபாட்டை தான் ஊக்குவிப்பதை விரும்புகின்றோம். ஏன்னா தமிழ் வழிபாடு, நான் இப்போ கடவுளுக்கு என்ன சொல்கிறேன் என்று என்னுடைய மக்களுக்கு தெரிய வேண்டும். புரியாத மொழியில், தெரியாத மொழியில் பேசுவதை மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார் என்று தெரியாது. இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம், ஒருத்தர் வேண்டுதல் வழிபாடுன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னா, இறைவனே சுந்தரா என்னை சொல் தமிழால் பாடு என்று சொன்னவருக்கு தமிழில் வழிபாடு செய்வதுதானே பொருத்தமாக இருக்கும். ஐயனார் காளி கோயில்கள் எல்லாம் வந்து தமிழ் வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே தமிழ் முறையில் தான் அந்த வழிபாடு பண்ணுவீங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆலயங்களில் வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து எல்லா ஆலயங்களிலும் தேவார திருவாசகங்கள், திவ்ய பிரபந்தங்கள், பாடல்கள்லாம் இருந்தது. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் அவை சொன்ன மாதிரி எல்லா பாடல்களும் தமிழ் வழிபாட்டு பாடல்களாக இருந்தது. இடையிலெல்லாம் வந்து சமஸ்கிருதம் வந்து புகுந்து விட்டது. எனவே எங்கள் ஐயனார் ஆலயங்களில் பார்த்திங்கன்னா, எங்கள் மந்திரங்கள் என்பதெல்லாம் இல்லை. நம்ம நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழிதான மந்திரம். எதை எதை திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அதுதான் மந்திரம். அதுதான் எல்லா இலக்கியங்களும் சொல்கிறது. எனவே நீங்கள் வாழ்க 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 என்று 1000 முறை சொன்னால் அதான் மந்திரம். எதை திரும்ப திரும்ப சொல்லுமோ அதுதான் மந்திரம். எனவே மந்திரங்கள் என்பது சமஸ்கிருத மொழியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் தமிழில் சொன்னாலே மந்திரம். இன்றைக்கு ஆண்டாளுடைய பாடல்களை பாடலாம், அவையாருடைய பாடல்களை பாடலாம்,
பாடல்கள் பாடல்களை பாடுவது ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக திரும்ப திரும்ப சொல்வது தான் மந்திரம். எனவே எங்களுடைய ஆலயங்கள் இன்னும் இது கூட இல்லை, இன்னும் எளிமையாக இருக்கணும். கருப்பா வாடா, காளி அம்மா வாமா என்று சொல்லி சாமியாடக்கூடிய நிகழ்வுகளை தான் பார்க்குறோம். எனவே ஐயனார் ஆலயங்களில் வந்து இன்றைக்கு தமிழ் வழிபாடுகள் இன்றைக்கி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தமிழ் வழிபாடுகள் ஊக்குவிங்க. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் இங்கே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். இப்போ இன்றைக்கி கந்தா பூற்றி, கடம்பா பூற்றி, வேளா பூற்றி, குமரா பூற்றின்னு சொன்னால் நல்லா புரிகிறது அல்லவா? இதே சமஸ்கிருதத்தில் வந்து ஸ்கந்தனை நமகா, குகாய நமகா சொல்லுகிற போது நமக்கு வந்து எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையில் இறைவனுடைய பெயர்களை தான் சொல்கிறோம். அவனோட ஆயிரக்கணக்கான பேர்களை சொல்கிறோம். ஏன் தமிழில் சொல்லிட்டு போகிறோமே, கந்தனை பூற்றி, கடம்பனை பூற்றி, குமரனை பூற்றி, வேலனை பூற்றி, தென்முக கடவுளை போற்றி, இப்படி அழகாக சொல்லிட்டு போகலாமே. அதைத்தான் சொல்கிறோம். அதை சமஸ்கிருதத்தில் சொல்வதை நாங்கள் தமிழில் சொல்கிறோம். அவ்வளோதான் வேறுபாடு, மொழிதான் வேறுபாடு, தவிர எல்லா உணர்வுகளும் ஒன்று தான். குய்யவர் குடி அப்படின்னாலே பொதுவாக வந்து மண்பாண்டம் செய்கிறவங்க, பானைகள் செய்கிறவங்க, அதை தாண்டி குய்யவர் குடி பற்றி சொல்லுங்கள் சார். குய்யவர் குடியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோயில்களில் வழிபாடுகளில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வரக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா ஐயனார் ஆலைகளை, ஐயனார் சிலைகளை வடிவமைப்பவர்களாக, மண் குதிரைகளை வடிவமைப்பவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் நாகரிகத்தினுடைய தொட்டிலாக அவர்கள் தான் விளங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு கீழடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பானை ஊடுகள், கருப்பு சிவப்பு பானை ஊடுகள், இன்றைக்கு நம்ம மண்பானைகளில் உணவு அருந்திய வரைக்கும் நீர் அருந்திய வரைக்கும் இந்த விதமான வியாதிகள்லாம் வரல, இன்றைக்கி மறந்துட்டோம். அதனால் வந்து இன்றைக்கு இந்த குயவர் குடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதிகாலத்தில் மருத்துவர்களாக இருந்திருக்கார்கள். அவர்கள் வந்து அக்கி என்று சொல்லப்படக்கூடிய அக்கி நோய்க்கெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து, தோல் நோய்களை குணப்படுத்தியது, மருத்துவம் பார்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், வைத்தியம் பார்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆலயத்தில் பூஜை செய்வர்களாக இருக்கிறார்கள், நன்னா கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். கால ஓட்டத்தில் அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டது. அதனால் இன்றைக்கு கீழடி வந்ததற்கு பிறகு இன்றைக்கு உலகளாவிய அளவில் குயவர் இனத்தை கொஞ்சம் உற்று பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பானை ஊடுகள், அதனுடைய பொம்மைகள், சுடுமண் பொம்மைகள், இன்றைக்கி டெரகோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த கலை, சுடுமண் சிற்பக்கலை எல்லாம் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை பார்க்கப்படுகிறது. வீட்டுலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலங்காரப் பொருள்களாக இன்றைக்கு வைக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கு முனுசாமி என்று சொல்லப்படக்கூடிய கலைஞர் கூட இன்றைக்கு விருது பெற்றிருக்கிறார். தேசிய அளவிலான பத்மபூஷன், விபூஷன் போன்ற விருதுகளை பெறக்கூடிய வளர்ந்திருக்கார்கள். எனவே இது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு தொழில், பாரம்பரிய ஒரு குடி, இந்த குடி அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது தான் குயவர்களை பற்றி இன்றைக்கு நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய, குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்துமா. குயவர் குடிக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அரசுகிட்ட சம்பந்தமாக என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? குயவர் குடிகளுக்கு என்று இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது எங்களோட பேர் நாங்கள் வெளியில் சொல்ல முடியலை. எங்களோட அடையாளம் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாங்கள் ஒரு பெருமான்மையாக ஒரு 35 ஒரு 40 லட்சம் பேச தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் மீது பிற மொழி சொல்லை திணிக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பேசக்கூடிய அடிப்படையில் புரிஞ்சுக்கணும், வேளார் மண்ணுடையார் வேட்கோவுல வேளார் என்று நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது வந்து பெயர்கள் தான். வேளார் என்பது பட்டம், அரசர்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். குயவர் என்பது தான் அந்த குடிக்கான பெயர். வேளார் மண்ணுடையார் வேட்கோவுல வேளார் என்பதெல்லாம் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள். ஆனால் என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து குலாலா என்ற ஒரு தெலுங்கு மொழி சொல்லி உள்ளே புகுத்தி தெலுங்கராக எங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி விட்டார்கள். இப்போ எங்களுக்கு இதே பெரிய பிரச்சனை இதுதான். நாங்கள் தமிழர்கள், ஆனால் நாங்கள் இன்றைக்கு தெலுங்கலாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டோம். இதைத்தான் நாங்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் வசிக்கிறோம், தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், எங்களுடைய தாய்மொழி தமிழ், நாங்கள் வீட்டிலே தமிழ் பேசுகிறோம். ஆனால் எங்கள் மீது நீங்கள் தெலுங்கு மொழி சொல்லை நீங்கள் புகுத்தியிருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் எங்களை நாங்களாகவே அடையாளப்படுத்த விரும்புகிறோம். எங்களாகவே அடையாளப்படுத்துங்கள், குயவராக அடையாளப்படுத்துங்கள் என்பதால் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜாதி சான்றிதழ்களில், வகுப்பு சான்றிதழ் சொல்லப்படக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் என்ற பகுதியில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா குலாலா தெலுங்கு பிராக்கெட் உள்ளே வந்து குயவர், கும்பரர் என்று சொல்லப்படக்கூடிய, வேளார் என்று சொல்லப்படக்கூடிய கொண்டு வந்துடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குலாலாங்கிற தெலுங்கு சொல் உட்பிரிவாக வந்து எங்களெல்லாம் சிறுபிரிவாக அடக்கி விட்டார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 35 லட்சம் பேர் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து குலாலா என்ற தெலுங்கு குடிக்கு கீழே வந்து எங்களெல்லாம் ஒரு சிறு பிரிவாக சுருக்கி விட்டார்கள். நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைனா நாங்கள் எம்பிசி தான், பிற்பாடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் தான். எங்களை ஏன் இன்னொரு இதுக்கு கீழே அடையாளப்படுத்துகிறேன், எங்களை தனியாகவே அடையாளப்படுத்துங்கள். எங்களை எம்பிசின்னு போட்டு எங்களை குயவர்னே போட்டு கொடுங்க, வேளாறுனே போட்டு கொடுங்க, மண்ணுடையாருனே போட்டு கொடுங்க என்று தான் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மீது குலாலா என்ற வார்த்தையை திணிக்காதீர்கள். இப்போ என் முருகன்னு நான் முருகனாகவே இருந்துட்டு போகிறேன், என்னை குப்பன் சுப்பன் என்று மாற்றுகிறீர்கள் என்பது தான் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த நேரத்தில் நான் அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, நம் தமிழ்நாட்டினுடைய இந்த குடிகளினுடைய தன்மைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே அவர்களுடைய அடையாளச் சொல்லை தயவு செய்து மாற்ற வேண்டாம் என்பதை குயவர் சங்கத்தின் வாயிலாக நான் இந்த கோரிக்கையை அரசுக்கு நான் பரிபூர்ணமாக வைக்கின்றேன்.
ஜாதிகளுக்குமே சங்கம் இருக்கு. இப்படி குயவர்கள் சங்கம்ங்கிறது ஒரு இது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? ஏன்னா சிலர் வந்து ஜாதியை வளர்க்குறாங்க, ஜாதியை பரப்புறாங்க, பரப்புரை பண்றாங்க அப்படிங்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதை தோற்றுவித்ததுக்கான காரணம்? நல்லா, இதை வந்து கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய ஒரு கேள்விதாமா. இந்த எல்லா சங்கங்களுக்கும் ஜாதி சங்கங்கள் இருக்கிறது. நாங்களும் குயவர் குடிக்கின்ற சங்கம் வந்துருக்கிறோம். இது ஜாதி சார்ந்த சங்கம் அல்ல, குடி சார்ந்த சங்கம். ஜாதி என்றால் கூட நீங்கள் வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியும். குடி சார்ந்த சங்கம், குடி குடி என்றால் குழு, குழு என குழு சார்ந்த சங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாட்டினுடைய மதம் ஜாதி பார்க்கும் மதம், இந்த நாட்டினுடைய மொழி ஜாதி பார்க்கும் மொழி, இந்த நாட்டினுடைய அரசியல் சாதி பார்க்கும் அரசியல், இங்கு எல்லாம் ஜாதியின்பால் பின்னப்பட்டிருக்கிறது. எனவே ஜாதியை தவிர்த்து விட்டு நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் எதன் பெயரால் நீங்கள் உரிமைகளை இழந்தீர்களோ அதன் பெயரால் நீங்கள் இழந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இந்த இடஒதுக்கீடே வந்து இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. எங்களுக்கு இடஒதுக்கீடே பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கான உரிமைகளை தட்டுப்பிரித்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிசி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, உள்ஒதுக்கீடுங்கிற அடிப்படையில் நிறையா பேர் தட்டி பறிக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியும். இப்போ எம்பிசி என்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு இறக்குறைய ஒரு 125 ஜாதிகளுக்கு மேலே வருது. இப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் எங்களுடைய முதலில் எங்களுடைய மொழி அடையாளத்தை தமிழர்கள் என்பதை காப்பாற்ற விரும்புகிறோம், ஒன்று. இரண்டாவது, எங்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் தனியாக பெற விரும்புகிறோம். நாங்கள் எங்களுக்கான வேலை வாய்ப்பை இடஒதுக்கீட்டை தெலுங்கர்களும் தட்டி பறித்து போய்விடுவார்கள். உதாரணத்துக்கு, கல்வி இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் எம்பிசிக்கு ஒரு 4 சீட்டு ஒதுக்குனாங்கன்னா, எங்களுக்கு 1 சீட்டு கிடைச்சாக்க அந்த 1 சீட்டில் வந்து 0.2% தான் எங்களுக்கு கிடைக்கிது. அது மற்றவர்களாக எங்களுக்கு தெலுங்குகள் தட்டி போய் பறித்துப்பார்கள். தெலுங்குனா எங்கள் மொழி, எங்களோடு வேலை வாய்க்கக்கூடிய, எங்கள் தொழில் செய்யக்கூடிய தெலுங்கு மொழி மொழி பேசக்கூடியவர்கள் தட்டி பறித்து விட்டு போயிடறாங்க. அதைத்தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வன்மையாக நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். எங்களை எங்களால் அடையாளப்படுத்துங்கள், எங்கள் தமிழர்களை அடையாளப்படுத்துங்கள், எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யுங்கள், எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்கள் என்று நாங்கள் இந்த பரப்புரை சார்ந்து செய்கிறோம். இதை வந்து அரசுக்கும் பரப்புரையாக செய்கிறோம். இதை பற்றிய விழிப்புணர்வு எங்கள் மக்களுக்கே இல்லை, எங்கள் மக்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்கிறோம். ஒரு 40-50 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேளாண்மைதான் இருந்தாங்க, குயவர்தான் இருந்தாங்க. இப்போ தான் இடையில மாற்றிட்டாங்க. ஒரு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றிட்டாங்க. இப்போ மீண்டும் இந்த பரப்புரை மக்கள் மத்தியில் கொண்டு வரோம். நாமெல்லாம் குயவர்கள், நாமெல்லாம் வேளார்கள், நாமெல்லாம் மண்ணுடையார்கள், நாமெல்லாம் மட்கோவர்கள் என்று சொல்லி நாம் வந்து கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த பரப்புரை எங்கள் மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் தான் குயவர் சங்கம். எனவே நாங்கள் ஆண்ட பரம்பரையினர் என்று பெருமை பேசுவதற்காக அல்ல, நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சங்கம் அல்ல. இது எங்கள் ஜாதி பெருமை பேசி தருகின்ற சங்கம் அல்ல. எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும், வழிபாட்டு முறைகளை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு அடிப்படை அடையாளத்தை உருவாக்க வேண்டும், அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அவர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குயவர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. எனவே குயவர் சங்கத்தின் மிக மிக ஒரு அடிப்படை நோக்கம் பரப்புரை மொழி சார்ந்த கட்டமைப்பை உருவாக்குவது, அவர்களுடைய அடையாளத்தை, பாரம்பரிய அடையாளத்தை காப்பாற்றுவது, வழிபாட்டு முறைகளை, பூஜை முறைகளை கொண்டு வருவது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியுமா சொல்லணும்னா, எங்கள் கோயிலில் நாங்கள் தான் பூஜை பண்ணணும். இன்னொருத்தர் வந்து ஐயர் வந்து உள்ளே புகுந்து சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய உள்ளே வந்து பூஜை செய்வதை நாங்கள் விரும்புவதில்லை. என்னுடைய மொழியில் பேசுவதைத்தானே விரும்புகிறேன். என்னுடைய மொழியில் பேசப்பட்டு இப்போ பிழப்புக்காக வேணால் வந்து வேதம் படிக்கலாம். ஆனால் உணர்வு என்பது ஒன்று தான், தாய்மொழி உணர்வு தானே. தாய்மொழி உணர்வை காப்பாற்ற வேண்டும், குடி அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் 1-2 இடங்களில் மண்பானைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குயவர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த பரப்புரை அரசுக்கு கொண்டு முயற்சி பண்ணுறோம், எங்கள் மக்களுக்கும் நாங்கள் கொண்டு போக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். பாரிசாலன் அவர்களுக்கும் நீங்கள் தான் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து வைத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம பாரிசாலன் வந்து தமிழ் வழியில் திருமணம் நடந்தது. எங்கள் குயவர் சங்கத்திற்கு அழைப்பு தெரிவித்திருந்தார்கள். நானும் வந்து ஒரு அவர் தமிழில் வாழ்த்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே தமிழில் பாடி அவரை வாழ்த்தினேன். அங்கும் தமிழ் வழியில் தான் திருமணம் நடைபெற்றது. இப்போ பாரிசாலனை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்றைக்கு தமிழ் குடிகள் மீட்பு குறித்து நிறையா இணையவழியில் பேசிக்கிட்டு இருக்கார். சமீபத்தில் எங்களுடைய குயவர் குடியை பற்றியும் அவர் பேசினார். அவர் பேசியதன் வாயிலாக உலகளாவிய அளவில் எங்களுடைய பிரச்சனைகள் சென்று சேர்ந்தது. எனவே அந்த ஒரு நன்றி உணர்வின் காரணமாக அவர் எங்கள் குயவர் சங்கத்திற்கு முறையாக அழைப்பு வைத்திருந்தார். எனவே அவரை வாழ்த்துவதற்காக, குயவர் சங்கத்தின் மூலமாக வாழ்த்துவதற்காக, மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தோம். வந்த இடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் தமிழ் வழியில் திருமணம் நடைபெற்றது. நானும் ஆச்சாரியர் சிவாச்சாரியார் தமிழ் வழிபாட்டை முன்னெடுக்கக்கூடிய காரணத்தினால அவரை தமிழில் வாழ்த்தி, அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தமிழ் மொழியில் வாழ்த்திட்டு வந்தோம். இதுதான் பாரிசாலனுக்கும் குயவர் சங்கத்திற்குமான தொடர்பு. மற்றபடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் குடிமீட்பதற்காக போராடுகிறார், நாங்கள் குடிமீட்பதற்காக போராடுகிறோம். அவர் எங்களை பற்றி பேசியதன் வாயிலாக உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை கவன ஈர்ப்பு பெற்றிருக்கிறது என்பதுதான் நம்ம முக்கியமான ஒன்று.
ஏன்னா அவருடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று குயவர் சங்கம் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இப்போ வந்து இந்த மண்பாண்டங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் சமைக்கிறதே வீடுகளில் வந்து மண்பானைகள் அதிலெல்லாம் தான் வச்சு சமைப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிச்சு. இப்போ தான் ரொம்ப ரேராக இந்த ஒரு சில பேர் அதோட அருமை தெரிஞ்சவங்க மட்டும் திரும்பவும் நகரங்களில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை திரும்பவும் மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ அடிப்படையில் ஒரு நல்ல நல்ல கேள்வினா நிறைய பிரச்சனைகள் இருக்குமா. இப்போ குயவர்கள் மண் எடுப்பதற்கே இன்றைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மழைக்காலங்களில் மண் எடுக்க முடியல ஒன்று, மண் எடுப்பதற்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைகளாக இருந்தது. முன்னாடி ஆதி காலத்தில் வந்து கம்மாய் கரைகளில் குளத்தங்கரைகளில் இலவசமாக மண் எடுத்து மண்மானைகள் செஞ்சோம். இப்போ மண் எடுக்கணுனாலே வந்து குறிப்பிட்ட வரி கட்டணுங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகிடுச்சு. அரசாங்கம் இதை தள்ளுபடி பண்ண வேண்டும். இந்த மட்பாண்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரம் நலிந்த கலைஞர்களுக்கு அரசாங்கம் தான் உதவி பண்ணணும். இது பாரம்பரியமான கலை, இதில் மிகப்பெரிய வருமானங்கள்லாம் கிடையாது. அரசாங்கத்துக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறோம், அரசு நிகழ்ச்சிகளில் அரசு விழாக்களில் மண்பானைகளை பயன்படுத்தணும், சுகாதாரம் உள்ள மண்பானைகளை பயன்படுத்தணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா இன்றைக்கு மண்பானைகளில் மண் குவளைகளில் தேநீர் கொடுக்கப்படுகிறது, சுடுமண் குமளிகளில் தேநீர் கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி தேநீர் கொடுப்பதற்கு நீங்கள் ஊக்குவிக்கலாம். இது உடலுக்கும் நல்லது, எங்களை போன்ற வாழ்வாதாரம் நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மட்பான தொழிலை ஊக்குவிக்க முடியும். ஏன்னா எதிர்கால தலைமுறைகளை கொண்டு போனீங்கன்னா இந்த மட்பானையை வச்சு தான் வழிபாடு இருக்குது. அய்யனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா புறவி எடுப்பு, குதிரை எடுப்பு என்று சொல்லப்படக்கூடிய இருக்குது. அந்த குதிரையை செஞ்சு சுட்டு அதை வர்ணம் தீட்டி கோயிலில் கொண்டு வைக்கக்கூடிய இந்த அய்யனார் வழிபாடு என்பதும் புறவி வழிபாடு என்பதும் குறைவர்களோடு வேளாளர்களோடு தொடர்ந்து வழிபாடு. எனவே அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, மண் எடுப்பதற்கு அரசாங்கம் இலவசமாக எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். அந்த தொழில் செய்யக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த கூடாரம் அமைத்து கொடுப்பது, அவர்களை விற்பனை செய்வதற்கு அங்கே ஒன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சங்கங்கள் இருக்குது, அதை முழு வீச்சாக அரசு கண்காணிப்பில் கொண்டு வந்து அவர்களுக்கான விற்பனை உரிமையை ஏற்றுமதி செய்வது போன்ற நிறையா ஏற்பாடு செய்து கொடுத்தாங்கன்னா நலிவடைந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் மேம்படும் என்பதை அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோமா? திருமண நிகழ்ச்சிகள் மட்டும்தான், நீங்கள் திருமணங்கள் மட்டும்தான் தமிழில் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை மற்ற என்ன சுப நிகழ்ச்சிகள்லாம் தமிழ் வழி? இல்லை, தமிழ் சார்ந்த அனைத்து வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா மரபு வழி திருமண வழிபாடு, ஆமாம், கணபதி வழிபாடு, இலக்குமி வழிபாடு, வழிபாடுகள் அனைத்து வழிபாடுகளுமே இன்றைக்கு தமிழில் தான் செய்து வருகின்றோம். நாங்கள் சொல்வது எல்லாம் புரியும். இப்போ மணிவாசகர் சொல்கிறதா, வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்வாழ் தாழ்த்துவதும் தம்மையெல்லாம் சொல்ல வேண்டிய மாதிரி நம்ம வாழ்த்துவதே தமிழ் மொழியிலே வாழ்த்த வேண்டும். இதை வந்து பரப்புரை நிறைய அதிகரிக்கணும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதனால் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தமிழ்லேயே செய்து கொண்டு வரணும், நிறையா செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்மா. நன்றிங்கம்மா. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிண்ணா. நன்றிங்கம்மா. மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அட்சயா பாலசுப்ரமணியன். தொடர்ந்து இணைந்திருங்கள் TN Media 24 உடன்.